அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 7 என்னென்ன ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த வீடியோட எண்டில் மீஷோவில் ரீசெண்டாக ஆர்டர் பண்ண ஒரு நெக்லஸ் செட்டோட ரிவ்யூ இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றைக்கி காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தா 71 கேஜி இருந்தேன். காலையில் 11 மணிக்கு இன்றைக்கி மோரே போட்டு குடிச்சிடலான்ட்டு வீட்டில் ஆல்ரெடி உர ஊற்றி வச்சிருந்த தயிர் இருந்துச்சு. அந்த தயிரில் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மல்லியிலை போட்டு இஞ்சி வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எம்டி ஸ்டொமக்கில் இருக்கும் இஞ்சியும் காரம், பச்சை மிளகாயும் காரம், அதனால் ஏதாவது ஒன்று தான் போடணுன்ட்டு நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அன்றைக்கி காலையில் கப்பக்கிழங்கு பண்ணியிருந்தோம். கப்பக்கிழங்கு பண்ணுறதுக்கு முதல் நாள் நைட்டே கப்பக்கிழங்கு வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ மறுநாள் நம்ம விசில் போடும்போது கிழங்கு நல்லா சாஃப்டாக வந்து வந்துடும். அப்புறம் அந்த வெந்த கிழங்குகளை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நல்ல ஆயில் விட, நம்ம கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் நம்மளுக்கு. நான் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் கடுகுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, சோப்பு வத்தல், இதெல்லாம் போட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா கிழங்கு வேக வைக்கும் போது நான் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கிழங்குகளெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கும் போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டான கப்பக்கிழங்கு ரெடி ஆயிரும். நான் அன்றைக்கி காலையில் கப்பக்கிழங்கு எதுவுமே சாப்பிடல. மதிய லஞ்சுக்கு வந்து கப்பக்கிழங்கையும் மாட்டுக்கறியும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இந்த கப்பக்கிழங்கு இட்லி பொடி வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் 5 to 6 வாக்கிங் போனேன். அப்புறம் நைட்டு 7 o'clock நான் பப்பாளி பழத்தோட இன்றைக்கான டயட்டை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். Day 8 என்ன வெயிட் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். ரீசெண்டாக மீஷோவில் நாங்கள் வந்து ஒரு நெக்லஸ் செட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. 180 கிட்ட தான் ரேட்டு, பட் அது குவாலிட்டி நல்லா இருந்தது. சின்னது ஸ்ட்ரெட் மாதிரி ரெண்டு கம்மல் கொடுத்துருந்தாங்க. இதனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச்.